கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து கோயில வந்து சமஸ்கிருதம் ஐயர் ஓடும்போது நீங்க பவ்யமா நிக்கிறீங்க அப்படின்னு காட்சி வழியாகி சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதே குருமார்கள் அதே ஐயர்கள் வந்து தமிழ்ல மந்தனம் சொல்லும்போது இவங்கெல்லாம் காதல் என்ன வச்சுருந்தாங்க இந்த போடுறவங்கெல்லாம் கேட்கறேன், நீங்க காதல் என்ன வேற ஏதாவது அடைச்சிருக்கா? இந்த சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றவங்களை பணி நியமனம் செஞ்சது யார்? இந்த அறநிலையத்திற சார்பார் இந்த குருமார்களை சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றவங்களை இத்தனை ஆண்டு காலமா கோயில்களை விட்டது யார்? என் கேள்விக்கு பதில் நீங்க சொல்றீங்களா? நீங்க அந்த இடத்துல அதை தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற தவிர்க்கிறேன்னா எப்படி கோயிலுக்கு அடிச்சு விளக்கு முதல்ல சொல்லி அவர்கள் சொல்லிட்டு அதே குரு தான் போய் தமிழ்ல நான் அர்ச்சனை செய்கிறேன் என்ன செஞ்சாரு? அதெல்லாம் ஏன் நீங்க பதிவு பண்ணி போடுறதில்ல? ஏன் போடுறதில்ல? ஏன் போடல? பதில் இருக்க அழகா மந்திரம் சொன்னாரு தமிழ்ல, பக்கத்துல எங்க ஓதுவார் இருந்து தமிழ்ல முருகனுக்கு பாடினாரு, அதெல்லாம் போடல. அப்படிதான் என் மயங்க ஆதுவத்துல எங்க குலதெய்வம் கோயில்லையும் சொன்னீங்க. மூன்று ஊதுவார்களே எங்க ஐயா இமயவன் தலைமையில கொண்டு போய் மூன்று ஊதுவார்களை வச்சு அவர் உங்க கடமையை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டார். அவர் முடிச்சுட்டு போயிட்டார் மரியாதை வாங்கி. இதப்பறம் நாங்க ஊதுவாரை தான் பண்ணோம். எனக்கு தமிழ் மேலையும் தமிழ் மொழியின் மேல பற்ற எந்த கொம்பனும் அவசியம். பிரபாகர மகனுக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லித்தர வேண்டியது இல்லை, நான் தான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சமஸ்கிருதத்துல போடும்போது அவரு பவியமன்னார்ன்னா அது என் பண்பாடு, என் மரபு. அவரு சொல்றாரு தமிழ்ல மந்திரம் சொல்லாம சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்ற குருக்களை பணி நியமனம் செஞ்சது யாரு? யாருன்னு சொல்லுங்க. இந்த அறநிலைத்துறை சீமான் முதலமைச்சர்னா தமிழர் சமய அறநிலைத்துறைன்னு மாறும். அதை ஐயா ஸ்டாலின் செய்வார கேப்பில அதை விட்டுட்டு அவர் பவியமா நின்னாருன்னா மோடியை வாங்க சதுரங்க விளையாட்டு கூப்பிட்டு கூப்பிட்டது யாரு? அப்புறம் போஸ்டர்ல போடல, பதாகையில போடல. என் மரபு பகைவனா இருந்தாலும் பண்பாட்டோட நடத்தும், அது வேற கருத்து, வேற சண்டை, வேற அது கலந்துல. வீட்டுக்கு வந்தா அவன் விருந்தாடி தான். அதை விட்டு விட்டு சாமசிக்கிறதுல மந்தனும் எனக்கு சொல்லி கொடுக்கூடாது. திருப்பரூர் கோயிலுக்கு போனேன், போனவன்னே எங்காளுக்கு ஓதுவார்கள் போனாங்க இருங்கன்ட்டு அவர் உள்ள போய் கண்டா வாழ்க கடம்பா வாழ்க வள்ளியின் மணாலனே வாழ்கன்னா அங்கிருந்து வெற்றிவேல் முருகனுக்கு நாங்கெல்லாம் அரோகரா சொன்னோம். அதே குருதான் சொன்னாரு சொல்லுங்க. அவர் கொஞ்ச நேரம் அதை சொல்லிட்டு தமிழ்லதான் மந்திரம் சொன்னாங்க. கேளுங்க யாருப்பா சொல்லுப்பா? அந்த நேரம் காதல ஈயத்த கட்சி ஊத்திக்கிட்டீங்கன்னு நான் ஒண்ணும் பண்ண. கனிம உலகம் தொடர்பா நீங்க தொடர்ச்சியா போராட்டம் முன்னெடுத்து வரீங்க. இப்ப குறிப்பா கல்வாரி கூட்டம் நாலு பேர் இறந்தாங்க. நிச்சயமா மூத்த அமைச்சர் துறைமுருகன் பேசும்போது அந்த கல்வாரி மன்னிக்க தயாரா இருக்கும், அவங்க வந்து எங்களை பார்க்கல கல்வாரி உரிமையை பார்த்துருந்தா குறைந்தபட்ச அபராதம் வச்சிருக்கேன் சொல்லி அவங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. நீங்க தம்பி நீங்க அதிகாரத்தில் இருப்பவருக்கு தெரியாமல் இந்த இந்த வழக்கொள்ளை நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணனை பாருங்க, கன்னியாகுமரி இல்ல அண்ணனுக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது அவங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் அப்புறம் அப்படித்தானே அவர் ஒரு அமைச்சர் பேச முடியும் எங்களுக்கு தெரியல. ஆமா நல்லா நீங்க அந்த வைகை அந்த அந்த முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு வந்து அதுல சில மரங்கள் இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளா இருக்கு. அந்த மரங்களை அப்புறப்படுத்தினாதான் அந்த பேபி அணையை நம்ம தூர் வாரி ஆழப்படுத்த முடியும், நீரை அதிகமா சேமிக்கணும். அதுக்கு 40 வருஷமா தமிழ்ல ஓராண்டு ரெண்டாண்டு தம்பி 40 ஆண்டுகளா கேரள அரசுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறோம், மனு போடுறோம், செய்யல. இப்ப பினராயி விஜயன் சரி வெட்டிக்கிறீங்கன்னு மரத்தை வெட்டக்கூடாது சரி, ஆனா மரத்தை வெட்டினா மறுபடியும் நட்டு நான் வளர்த்துறேன். மரத்தை வெட்ட அனுமதி தராத கேரளா கன்னியாகுமரியில இங்க மலையை வெட்டி கொண்டு வருது. மரத்தை நட்டு வளர்க்கலாம், மலையை யார் நட்டு வளர்ப்பா? ஆனா உனக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்கு? உன் மண்ணில தான் உருவாகுது. உன் மண்ணிலே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு கேரளால. துறைமுகம் உனக்கு தான் விலிங்கத்துல, நீ ஏன் ஓ மலையை வெட்டி கருக்கலயத்துல 80 லட்சம் டன்னு ஏன் மண்ணில இருந்து எடுத்துட்டு போற? இதை யார் அனுமதிக்கிறது? எடப்பாடி அரசு, ஐயா அம்மையா ஜெயலலிதா அரசு, இப்ப இந்த இந்த ஐயா ஸ்டாலின் அரசு. நாங்க விடுதலை அரசு சொல்றாங்க. அதான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிராமத்துக்கு மின்சாரத்தை கொடுத்துச்சு. அது விடியல் அரசுன்னு வெறும் வார்த்தையில சொல்லிக்கிறது தானே விடியல் அரசுன்னு. இப்ப 696 கோடி மாநிலம் நாளைக்கு இன்னைக்கா இன்னைக்கு தானே நாளைக்கா இன்னைக்கு 696 கோடி மாநிலம் 1000 ரூபாய் அரசு பள்ளி கட்டணம். நெல் கொள்முதல் செய்து ஒரு தகர சீட்ல ஒரு ஒரு சேமிப்பு கிடங்க ஒரு குடோனை கட்டி அந்த நெல்லை பாதுகாக்க முடியாதா?
ஒரு தகர சீட்டு பெரிய கட்டட வேணும். ஆனா அப்படியே சும்மா தார் பாய போட்டு மூடி மலையில நனைய விட்டு முளைக்க விட்டு ஒரு விவசாயின் உழைப்புக்கு மரியாதை இல்லை, ஒரு உணவுப் பொருள் பசி போக்குற பண்டம் மதிப்பு இல்ல, அப்படியே முளைக்க போட்டு நாசம் மாட்டது. இது முதல்வரே சொல்றாரு நிதி வளமை இல்லை, அதனால குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. இதுக்கு எப்படி பணம் வருது? இந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்கு 1000 ரூபாய். அவங்க கேட்டாங்களா, இந்த 696 கோடியை வச்சு அரசு பள்ளி கல்லூரி கட்டடத்தை தரமாக்கி கல்வி தரத்தை உயர்த்திடலாம், அதையும் செய்யல. அப்ப எல்லாமே பொறுப்பற்ற செயலா இருக்கு. ஒன்னு சொல்றது எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு சொல்றது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு சொல்றது. நாங்க 8 வழிச்சாலையை ஆதரிக்கவே எதிர்க்கவே இல்லைன்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்றாரு. இதே ஐயா ஸ்டாலின் பேசுறது வலைவெளியில இருந்து உங்க பயிர் என்ன கொடுங்க நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அவரே சொல்றாரு பாருங்க, 8 மலைகள், 12,000 ஏக்கர் விளை நிலங்கள், 6,000 கிணறுகள், 4,000 கிணறுகள், 6,000 ஆழ்குழாய் கிணறுகள், 40 பள்ளிக்கூடங்கள், இதெல்லாம் நாசமாகும். நீ 10,000 கோடி கமிஷன் வாங்கி விட்டாய், அதனால் அவர் 8 வழிச்சாலை போடுவோம் என்பது நீ எதிர்க்கவில்லை அப்படின்னு பேசிக்காரு. அவர் எதிர்த்து பேசிக்கிறது இன்னைக்கு அப்படியே மாத்தி நாங்களாம் எதிர்க்கல. அது 8 வழிச்சாலை எடப்பாடி கொண்டு வரும்போது, ஐயோ ஸ்டாலின் கொண்டு வரும்போது பயண நேர குறைப்பு சாலை, அது 8 வழி எடுத்துட்டாங்க. நம்ம நாட்டுல எல்லா செலவும் இருக்கீங்க, சுயேட்சைகள் ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு மத்திய அரசு வந்து நம்ம நாட்டுல எல்லா செலவும் எங்க பாட்டனே நீங்க கனவு காண முடியுமா? அன்னைக்கு கப்பலை வாங்கி ஓட்டிலாம் வெள்ளக்காரன் இருக்கிறாங்க, அதான் தற்சா இருக்கு. அவன் ஒரு மான தமிழன், தமிழன் மானம் கப்பல் ஏறக்கூடாதுன்னு கப்பலை வாங்கி ஓட்டினான், அதுதான் தற்சார்பு. நீ சொந்தமா ஒரு பிளைட் கிடையாது, 5,000 ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்டுறேன்ற உனக்கு வெக்கம் இல்ல? ஏய், ஒரு பிளைட்டே கிடையாது, ஏன் பிளைட் பறக்க போதுங்க? உக்ரைன்ல சிக்கிக்கிட்டான் மாணவன், பறந்து போய் தன் மாணவனை தன் நாட்டு குடிமகனை கொண்டு வர்றதுக்கு பிளைட் இல்ல, வேற நாட்டுல. ஏன் கொஞ்சம் கூடப்பா இந்த லிப்ட் கட்டு போம்ல பைக் இறக்கி, இதுக்கு 5,000 ஏக்கர்ல ஏர்போர்ட், உங்களுக்கு சிரிப்பா இல்லையா? ஆசைப்படலாம், கனவுல பணியார மலை பெஞ்சா நடக்காது. நீங்க கடலுக்குள்ள பேனா வச்சு காட்டுங்க, துறைமுகத்த நீங்க வந்து ஏர்போர்ட்ட கட்டி காட்டுங்க. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது, இங்கே கோடி கோடியா பணம் இருக்கு, ரைடு கொடுவான்னு பயம் கிடையாது, படுத்துக்கிறேன் அங்கே வேற ஒண்ணுக்கும் பயம் கிடையாது. அதெல்லாம் நடக்காது. சும்மா இப்ப 40,000 கோடி தங்க ஏற்படும், குறைஞ்சது 15,000 கோடி அடிக்கலாம் தான் நீங்க சென்னைக்கு வாங்க. அண்ணன் கூட அங்கதான் இருக்கீல்ல, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில ரோடு இருக்கா? ரோடு இருக்கா? அண்ணன் கேட்கு, மழை நீர் கழிவு நீர் வெளியே காவா இருக்கா? அப்புறம் இதை முதல்ல கட்டு. இருக்கிற ஏர்போர்ட்ல தம்பி, இருக்கிற ஏர்போர்ட்ல மீனம்பாக்கத்துல 100 முறைக்கு மேல கண்ணாடி உடஞ்சி விழுந்துட்டு, ஒரு நல்வாய்ப்பா இவன் மலையில் தலையில விழுந்து சாகல, இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையா போயிருக்கும். அதை சரி செய்ய முடியல, இருக்கிற ஏர்போர்ட்டை சரி செய்ய முடியல. புதுசா நான் 5,000 ஏக்கர்ல கட்டுறேன் அப்படின்னா இருக்கிற ஏர்போர்ட்டெல்லாம் அதானி கொடுத்துட்டு வரீங்க, இந்த ஏர்போர்ட்டை யார் கொடுத்துருங்க? நேரடியாக அதானியை கட்ட விட்டா என்னை மாதிரி ஆளுக சண்டை போடுவோம்ட்டு அரசு கட்டி அவருக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான் சார். நான் ஏசுநாதர் அல்ல, திருப்பி என்னை அடித்தாங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் சார். மாதவனுக்கு உரையாடல் எரியுந்தேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறதுக்கு நானும் புத்தனும் இல்லை, காந்தியும் இல்லை, கர்த்தரும் இல்லை. அடிச்சா வலிக்கும், திருப்பி அடிப்பேன், ஏன்னா நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு பேசிப்பாரு. அது மாதிரி தம்பி நிதானமா பேசக்கூடியவர் தான் ரொம்ப, அது உங்களுக்கு தெரியும். கொங்கு மண்ணே இருக்கிறவங்க ரொம்ப தன்மையாக பிடிக்கும். கோவப்பட்ட ஏனுங்கன்னா கோவப்படுறீங்கன்னு பேசக்கூடிய ஆளுங்க, அவர் ஏன் அப்படி அந்த மாதிரி பதட்டமான ஒரு நிலைக்கு வந்தாருன்னு தெரியல. அதை ஒட்டி தொடர்ச்சியாக அந்த செருப்பு, என் செருப்பு சமம்னு சொன்னப்போ இதுவும் என்னை கூட செருப்பு தூக்கி காட்டிட்டீங்க. அதை சொன்னவங்கெல்லாம் பெரியாருடைய சீடர்கள்ன்றத திராவிட வழி வந்தவங்க தான்.
அப்போ பெரியார் பிள்ளையார் சிலையை ஏற்படுத்திக்கார், ராமர் சிலையை ஏற்படுத்திக்கார். இதே திமுக பல தலைவர்கள் மேலே பல தலைவர்களை செருப்பு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணா காட்டினதோட கண்ணியமாக நின்ட்டேன் பாருங்க, அதுக்கு என்ன பாராட்டணும். அதில் தம்பி அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறது ஏன்னு இல்லை. அப்போ கூட இயேசு மாதிரி நான் பொறுமையாக ஒரு கணம் தெரிஞ்சால் திருப்பி கணதுன்னா நான் அவர் வணங்குற அவங்க அவர் கொண்டாடுற தெய்வங்களில் ஒருத்தர் சொல்ல முடியல. அவங்க கோட்பாட்டில் இருக்கிற ராமரையோ அல்லது கிருஷ்ணரையோ அவங்க சொல்ல முடியல. இயேசு தொலைக்கு அழைச்சிட்டு பேசுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் மையம் பார்த்து ராகுல்காந்தி நடக்கும் நம்ம பேசுகிறேன். ஒன்று நடக்கும். நீங்கள் 50 வருஷமாக நாட்டை ஆண்டு பிச்சைக்கார நாடாக்குங்க. நீங்கள் பாரதிய ஜனதா இன்னைக்கு நாட்டை ஆண்டு நாசமாக்கி கொண்டிருப்பதற்கு பாரதிய ஜனதா காரணமே அந்த காங்கிரஸ் தான் காரணம். 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஆட்சியை கொடுத்தாங்க மக்கள். பாரதிய ஜனதா வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐயா மன்மோகன் சிங் தலைமையில் அந்த ஆட்சி இருந்தது. சகிக்க முடியாத ஊழல் லஞ்சத்தை இவர்கள் அந்த ஆட்சியில் செஞ்சதுனால முறையற்ற நிர்வாகம், அதாவது சகிக்க முடியாமல் தான் இவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பங்க போய் அதிகாரத்தில் உட்கார வச்சோன்னா அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்கள கொண்டு வந்ததே இவங்களுடைய தவறுகள் தான். இவர்கள் செய்த தவறுகளின் குழந்தை தான் பாரதிய ஜனதாவின் இந்த ஆட்சி. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்ப ராகுல் காந்தி ஐயா நடக்கிறாரு, இப்ப எதை எதிர்ப்பீங்க? நீட்டு, ஜிஎஸ்டி, என்ஆர்சி, சிஐஏ, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே நீங்க கொண்டு வந்த. இப்ப எதை எதிர்த்து பேசுவீங்க? பணம் செல்லாதுன்னு ஒன்றும் தவிர மீது எல்லாமே இவர்கள் கொண்டு வந்தது தான். அதனால அவர்களால் பேசவே முடியாது. நீங்க பாராளுமன்றத்தில் அவர் எதிர்த்து தர்க்கம் செய்ய முடியலையே. பல ஆயிரக்கணக்கான மக்களை குட்டி வச்சு மக்கள் மன்றத்தில் எங்களை மாதிரி கேள்வி எழுப்ப முடியலையே. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களை நீங்கள் எதிர்க்கட்சியா இருக்கிற இடங்களில் கூட அவங்களோட எதிர்த்து தர்க்கம் செய்ய முடியலையே. அப்புறம் நடந்து என்ன ஆக போகுது? நடக்கணும். கிராமம் கிராமமாக நடக்கணும், ஊர் ஊராக போகணும். அப்போதான் சாலையில் நடக்கும்போது இருபக்கம் இருக்கிற மக்களை பார்க்கணும். எவ்வளவு பராரிகள், எவ்வளவு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், எத்தனை பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்குறார்கள், படுக்க வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், வேலை வெட்டி இல்லாமல் இந்த நாட்டில் அடைகிறார்கள். காரணம் யாரு? விடுதலை பெற்ற இந்தியாவில் 60 நூற்றாண்டுகளாக ஆண்டது யார்? உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா, அப்புறம் நீங்கள், உங்கள் அம்மா. அவர்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க? யார் பொறுப்பு இருக்கிறது? அப்போ நீங்கள் பார்க்கத்தானே வேணும். அதனால் அந்த நடந்து போகிறத நான் வரவேற்கிறேன். 5 மாதம் நடந்து போய் அதுக்கப்புறமாவது புத்தருக்கு ஞான உதயம் வந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பார்க்க. நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைக்கிறோம். கெஜ்ரிவால் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு இல்லை. ஏன்னா அவர் சொன்ன அளவுக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுதோ இல்லையோ, கல்வியின் தரத்தை தலைநகரில் டெல்லியில் உயர்த்தியிருக்கிறாரு. அரசு பள்ளி, குறிப்பாக அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தியிருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. பள்ளிக்கூடங்களை வந்து ஒரு நட்சத்திர விடுதி அளவுக்கு கட்டடங்களை உயர்த்தி அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் திரும்புகிற ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாருங்க. அதனால தான் திருப்பி மக்கள் அவர் வாய்ப்பு கொடுத்தாங்க. கேரளாவில் கூட பினராயி விஜயன் 30 விழுக்காடு தனியார் பள்ளியிலேருந்து அரசு பள்ளியை நோக்கி மாணவர்களை இழுத்துட்டாங்க. நமக்கு தெரியுது. அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. அதனால தான் பஞ்சாபில் கூட அவருக்கு வெற்றி, அடுத்த பக்கத்தில் ஹரியானாவில் கூட அவர் வெள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால நான் மதிக்கிற தலைவர் வந்து அவர் பாராட்டுகிறேன். எங்கள் பிள்ளைகளை கையேந்த விடுறது புதுமை பண்ணிவிட்டோம். பாரதி அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியும். அடிக்க காசு இல்லை, செலவு காசு இல்லை, அதனால கையேந்தி 1000 ரூபா வாங்குறது. 1000 ரூபா கொடுக்குறீங்கல்ல, யார் காசு? அந்த அப்பன் காசை எடுத்து மகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுலாம் புதுமை பண்ணுன்னா இதெல்லாம் இதுவா புதுமை? இதுவா நீங்க படைக்க போற புதுமை பெண்? இதுவா அந்த திட்டத்துக்கு பேர்? இதை விட கேவலமா வைக்க முடியுமா? புதுமை பெண்ணா என்ன அது? முதல் கல்வியை தரமா கொடுங்க எங்க பிள்ளைகளுக்கு. தனியார் பள்ளி கல்லூரியில நோக்கி எங்க பிள்ளைகள் படையெடுக்க வேண்டிய அவலத்திலிருந்து முதல்ல அதை நிறுத்துங்க. தனியார் மருத்துவமனையை நோக்கி எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உறவுகள் போறதை நிறுத்துங்க. முதல்ல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் உங்களுக்கு முடியலைன்னா அரசு மருத்துவமனையில் படுக்கிற முறையை கொண்டாங்க. அப்பதான் தரவேறும். உங்க பிள்ளைகளை, உங்க பேரம்பேத்திகளை அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற முறையை கொண்டாங்க. அப்பதான் அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயரும். அரசு அதிகாரிகளின் பிள்ளை யாராவது பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கலாம்? அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், இல்லை கவுன்சிலர் பிள்ளைகள்,
மேயர் பிள்ளை யாராவது ஒருத்தருடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்கிறார். ஏன் படிக்கல? ஏன் படிக்கல? தரம் இல்லை. அரசு நடத்துறது எல்லாமே ஏன் தரம் இல்லாமல் இருக்கு? ஏன்னா அரசு நடத்துறவர்கள் தரங்கட்டவர்களாக இருக்குன்னா அது தரம் இல்லாமல் இருக்கு. நீங்க அதை விட்டு விட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், சரி 1000 ரூபாய் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒரு சிலிண்டர் வாங்கலாமா? அதுக்கே 150 ரூபா குறையுது வாங்கலாமா? என்ன தியாக பண்றது? நிறுத்தி பிரதமரை அவரையும் பேச வச்சு நான் கட்சியை கலைச்சிருப்பேன். சொல்லு, இத்தனை கேட்க அண்ணன் அவரை ஒருத்தர் கேள்வி சார், இந்த ரோடு பீர் கையா என்னங்கய்யா? அவர்கிட்ட கேட்கறோம், அவசரமா போடுறாங்க. நீ ரெடிமேட் இட்லி எல்லாம் பாக்குறீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் பாக்குறீங்க, கேக்குறீங்களா? இந்த மாதிரி ஃபாஸ்ட் ரோடு என்ன நடந்தது? ஃபாஸ்ட் ரோடு ரோட்டுக்கு பஞ்சர் ஓட்டுறாங்க. நீ உன் தம்பி நீங்க கவனிச்சில இல்லையா, ஸ்டாலின் வர்றாருன்ட்டு ஒரு மோட்டர் பைக் ஒருத்தர் நிறுத்திட்டு வீட்டுல தூங்கிட்டான். இந்த மோட்டர் பைக்கை வேற பக்கம் வச்சு கூட மண்ணை போட்டு பூச்சல தம்பி. மோட்டர் பைக் கூட அது படமா இருந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அது மாதிரிதான் இதுல பல பேர் மோட்டர் பைக் எடுத்து உள்ள வைங்க. நடுவில் வச்சு சுத்தி ஓட போட்டாங்க. பாராட்டு.